நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சீனிமேஸ்திரி. இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னாக்கா, பாலாஜி பாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர், அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னா, சிமெண்ட்டு தர, அதாவது மொட்டை மாடியில் சிமெண்ட்டு தர போடும்போது அதுக்கு வந்து மணல் பெஸ்ட்டா இல்லை எம் சாண்ட் பெஸ்ட்டா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, எம் சாண்டில் சிமெண்ட்டு தர இழுக்கும்போது அதில் வந்து வெடிப்புங்க விடுது, அதாவது வந்து கிராக் விடுது, அந்த கிராக் விடுறது வழியாக ஹீட்டு வந்து உள்ளே வருமே வீட்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அவருக்கான பதில் தான் நம்ம எம் சாண்ட் பெஸ்ட்டா மணல் பெஸ்ட்டான்னு கேட்டிருக்காரு. மணல் தான் பெஸ்ட்டு. எம் சாண்டு அப்படின்றது வந்து மணலுக்கு ஆல்டர்னேட்டாக தான் எம் சாண்டு வந்தது. அது வந்து எம் சாண்டு வந்து வந்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது தான் அந்த எம் சாண்டுன்றது நமக்கு வந்து எல்லாருக்கும் அறிமுகமாகுது. அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேரளாலையும் நான் 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துருக்குறேன். இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 5 வருஷமாக தான் அது ரொம்ப பிரபலமாக ஆனது. அது எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். மணல் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. எப்படி அப்படின்னாக்கா, மணலில் வந்து எப்பவுமே அழுக்கு இருக்காது, அழுக்கு வந்து கம்மியாக இருக்கும் மணலில். அதனால் அதனுடைய செட்டிங் தன்மையே அது வேறு. அது உடச்சி எடுக்கும் போதும் அதனுடைய செட்டிங் தன்மைன்றது வந்து நம்ம பார்க்கலாம். எப்பவுமே மணலில் கட்டின வீடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் இடிக்கவே முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப கெட்டித்தன்மையோடு இருக்கும் மணலில். எப்பவுமே பார்த்தீங்கன்னா மணலில் கட்டுற வீடுங்கள்லாம் வந்து நல்லா தரமாக இருக்கும் அப்படின்றது தான் அதில் இருக்க ஒரு விஷயம். எம் சாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வேறு வழியே கிடையாது. எம் சாண்டில் தான் தர இழுத்தாகணும் அப்படின்னா எம் சாண்டில் நம்ம தர இழுக்கும்போது அதுலேயும் கிராக்கு விடும். அதேமாதிரி மணலில் தரவிக்கும் போது அதுலேயும் கிராக்கு விடும். அதே போல் மணலில் நீங்கள் தர இழுத்தாலும் சரி எம் சாண்டில் தர இழுத்தாலும் சரி ரெண்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹீட்டு வந்து உள்ளே இறங்கும். ஹீட்டு வந்து ஏன் உள்ளே இறங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து மேலே வந்து சிமெண்ட்டு தர தான் இழுக்கிறோமே தவிர அந்த சிமெண்ட்டு தரைக்கு மேலே வந்து கூலிங் பெயிண்ட்டு அப்படின்னு இருக்கும். அதை வந்து கூலிங் பெயிண்ட்டுன்னா டேம் ப்ரூஃப் பெயிண்ட்டுன்னு பேர். அதுக்கு ரூஃப் டேம் ப்ரூஃப் பெயிண்ட்டுன்னு பேர். அந்த டேம் ப்ரூஃப் பெயிண்ட் வாங்கி நீங்கள் தர இழுத்துட்டு பிறகு ஒரு 3 மாதம் கழித்து ஏர் கிராக்கெல்லாம் விடும். எப்பேற்பட்ட தரையாக இருந்தாலும் 3 மாதம் கழித்து ஏர் கிராக் விடும். அந்த ஏர் கிராக்கை சரி செய்யும் விதமாக நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா 1 லிட்டர் வந்து 300 ரூபா. அது நீங்கள் வந்து உங்கள் வீடு வந்து எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கினு ஒரு 10 லிட்ரு 20 லிட்ரு அந்த மாதிரி நீங்கள் வாங்கி டபுள் கோட் அடிக்கணும். ஃபஸ்ட்டு கோட்டு தண்ணியாக அடிக்கணும், ரெண்டாவது கோட்டு திக்காக அடிக்கணும். இப்போ இதுதான் கணக்கு. அதே மாதிரி ரெண்டாவது கோட்டு அடிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கைப்பிடி செவத்துக்கெல்லாம் சேர்த்து அடிச்சிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு. இந்த மாதிரி இப்போ பண்ணுறதுனால என்ன ஆகும், வீட்டுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிமெண்ட்டு தரையும் பார்த்தீங்கன்னா மழை பெய்யும்போது தண்ணி ஊறாது. அந்த தரையினுடைய கிராக்கில் அந்த டேம் ப்ரூஃப் பெயிண்ட் போய் பேக்கிங் ஆகிடும். அப்போ பேக்கிங் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு அதில் வந்து எல்லா விதமான சேஃப்டியும் உங்களுக்கு வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதேமாதிரி வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப அனல் வந்து இருக்காது. இதுதான் வந்து விஷயம். அதேமாதிரி டேம் ப்ரூஃப் பெயிண்ட்டு அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கூலிங்காகவும் உங்களுக்கு இருக்கும், ப்ளஸ் அந்த மழை காலங்களெல்லாம் வந்து ஓதம் அடிக்காமல் தண்ணி வந்து உள்ளே இறங்காமல் அந்த தரைக்குள்ளே இறங்காமல் அது வெளியே டிஸ்போஸ் ஆகி போகிற வாய்ப்புகள் அதிகம். நண்பர்களே, மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.